أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அல்லாஹுடைய கிருபையால் இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக இறைவனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய பதிலை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவர்களும் அவனை சார்ந்தே இருக்கிற ஒரு ஈமானிய சிந்தனையோடு உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே இன்றைய காலத்தில் நாம் இரண்டு வகையான ஒரு சூழலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒன்று அச்சம் பீதி மற்றொன்று கவலை நாம் ஒரு பயங்கரமான நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் அச்சமான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் அமைந்திருக்கிறோம் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதி ஒரு பக்கத்தில் அதனால் பல பேருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிற ஒரு சூழல் ஒரு பக்கத்தில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கிற ஒரு நிலை இறை இல்லங்களில் ஜும்மாவுடைய தொழுகை கூட நடைபெறாத ஒரு நிலை ரமதான் வருகிறது ரமதானுடைய காலகட்டத்தில் நம்முடைய விபாதத்துக்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்வோம் பள்ளியோடு நம்முடைய தொடர்புகளை எப்படி ஆக்கிக் கொள்வோம் என்கிற இப்படியான ஒரு நிலை ஒரு கவலை ஒரு வகையான அச்சம் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது பொழுது விடிந்தால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன அதிர்ச்சியான தகவல்கள் வரும் என்கிற ஒரு மன அழுத்தத்தை நம்முடைய சமூகத்தில் பார்க்க முடிகிறது மற்றொரு பக்கம் ஒரு வகையான கவலை வியாபாரங்கள் நலிந்து விட்டட பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியிருக்கிற ஒரு நிலை விலைவாசிகள் ஏறிவிட்டட நம்முடைய நல்ல கனவுகளை நாம் எப்படி நிறைவேற்றுவது என்கிற கவலை நம்மிடத்தில் இருக்க முடிகிறது ஆக கவலையாலும் அச்சத்தாலும் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய தலைப்பாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் அச்சம் இன்னொரு பக்கத்தில் கவலை இந்த இரண்டும் நம்மிடத்தில் நீங்காக இடம்பெற்றிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னென்ன அதிர்ச்சியான தகவல்கள் வரும் என்கிற கவலை ஒரு பக்கத்தில் பயம் ஒரு பக்கத்தில் இதற்கு மத்தியில் ஒரு இஸ்லாமியன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது நமது நிறைய நல்ல எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு தடை ஒரு பக்கத்தில் விபாதத்தை செய்ய வேண்டும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்கிற எண்ணத்திலையும் சிந்தனையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியான ஒரு நிலை இல்லாமல் ஆகிவிட்டதே என்கிற கவலை பிள்ளைகளை பொறுத்த வரையில் மதரசாக்களும் பள்ளிக்கூடங்களும் மஸ்ஜிதுகளும் தீனியாத்து போன்றவைகளும் மூடப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி போகிறது என்கிற ஒரு கவலை பெற்றோர்களிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது பிள்ளை பள்ளிவாசலோடு தொடர்புடைய பிள்ளைகள் மார்க்க விஷயங்களை அடிக்கடி கேட்கிற ஒரு நிலை மார்க்கத்தை படிக்கிற தீனியாத்து விஷயங்கள் பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளிலே சென்று பாடம் படிக்கிற உலக செய்திகளை தெரிந்து கொள்கிற இப்படியான வாய்ப்பில் இருந்த பிள்ளைகள் இன்று அவைகள் அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் அவருடைய எதிர்காலத்தை பற்றியான கவலை இதற்கு மத்தியில் ஆட்கொள்ளி என்று சொல்லுகிற இந்த நோயை ஒழிப்பதற்கு பல வகையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்கள் கட்டக்கட்டப்படுகிற கட்டப்படுகிற ஒரு குறிப்பிட்ட மதத்தினர்கள் பழியாகிற ஒரு சூழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது தபிலேக ஜமாத் என்கிற ஒரு அற்புதமான அந்த ஜமாத் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஜமாத் தொழுகை இல்லாதவர்களுக்கு தொழுகையை பற்றியான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அந்த ஜமாத்தின் மீது இதுவரைக்கும் நூறு ஆண்டுகள் கடந்துவிட்ட அந்த ஜமாத்தின் மீது எந்த வகையான பழி சொல்லோ இழி சொல்லோ இல்லாத நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய குற்றத்தை செய்ததை போன்ற ஒரு சித்தரிக்கப்பட்ட நிலை இப்படியான ஒரு கவலையும் நம்மிடத்தில் இப்பொழுது இஸ்லாமிய சமூகத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் குற்றவாளிகள் போல் பார்க்கப்படுகிற தீண்டத்தகாதவர்களாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் மனித சமூகத்தினுடைய துரோகிகள் இஸ்லாமியர்கள் கொடூரமான நோயை பரத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டியவர்கள் என்றெல்லாம் அறியாமல் பேசப்படுகிற செய்திகளும் நம்முடைய மனதை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது அருமையானவர்களே இப்படி இந்த நாட்டையே அழிக்க வந்தவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு நேற்று வரைக்கும் நம்மோடு அண்டி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்று நம்முடைய தெருவுக்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை அது அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் இடைவெளியை ஏற்படுத்துகிற ஒரு அவதூறு பிரச்சாரங்கள் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இப்படி ஒரு விரக்தியும் ஒரு அச்சமும் நிராசையும் நம்மிடத்தில் அதிகமாக பார்க்க முடிகிற ஒரு சந்தர்ப்பம் இது இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு மிகவும் தேவையான இரண்டு அம்சங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு பக்கத்தில் கவலை இன்னொரு பக்கத்தில் பீதி அச்சம் இந்த இரண்டையும் இஸ்லாமிய சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஒன்று தவக்குள் பொறுமை காத்தல் மற்றொன்று உடைய ரஹமத்தையும் அருளையும் ஆதரவு வைத்தவர்களாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது இந்த இரண்டும் இப்பொழுது அவசரமான ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த கவலை ஒரு பக்கத்தில் இந்த விரக்தி ஒரு பக்கத்தில் ஒரு முஸ்லிம் இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு மீது பொறுப்பு சாற்றுதல் தவக்குள் அதே மாதிரி அல்லாஹுடைய அருளை ரஹ்மத்தை ஆதரவு வைத்தல் இந்த இரண்டும் தான் இப்பொழுது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது அருமையானவர்களே அந்த அடிப்படையில் நம்மிடத்தில் தவக்குள் அல்லாகுவை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பும் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது என்கிற உறுதியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் புறத்தில் இருந்து நமக்கு ஆதரவு வேண்டும் நிராசை அடைந்து விடக்கூடாது அதற்கு நிறைய ஏராளமான சான்றுகளை நாம் குரானிலே பார்க்கலாம் நபிமார்களுடைய வரலாறுகள் அவைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன யாக்கு அலஹி செல துவசெல்லாம் அவர்களுடைய சோகமான கவலையான துக்கமான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அச்சமான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள் தவுக்குள் உள்ளவர்களாக இருந்தார்கள் அந்த தவுக்குள் நமக்கு இப்பொழுது அவசியப்படுகிறது அல்லாஹுடைய மீது ஆதரவு வைத்தவர்களாக இருந்தார்கள் அந்த ஆதரவு வைத்தல் இப்பொழுது நமக்கு அவசியப்படுகிறது நிராசையடையாமல் இருந்தார்கள் அவர்கள் அதை பற்றி அல்லாஹு ஆலமின் தனது திருமறையில் இப்படி சொல்கிறான் ولا تيأسوا من روح الله إنه لا يأس من روح الله إلا القوم الكافر الله رب العالمين இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹும் புறத்தில் நாம் ஆதரவு வைக்க வேண்டும் அவனுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடைந்து விடக்கூடாது என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறான் தன்னுடைய மக்களுக்கு யாக்கூப் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்றாங்க எனது அருமை பிள்ளைகளே இது நீங்கள் செல்லுங்கள் எகிப்து நாட்டுக்கு செல்லுங்கள் அவருடைய சகோதரனையும் அங்கு தீர விசாரியுங்கள் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் இதுதான் இப்பொழுது நமக்கு தேவை அல்லாஹுடைய இருந்து யார் நிராசை அடைவார்கள் என்றால் இல் அல் கௌமுல் காபிரூன் இறை மறுப்பாளர்களை தவிர மற்றவர்கள் நிராசை அடைய மாட்டார்கள் அப்போ இவ்வளவு விர விரக்திக்கு மத்தியில் நாம் ஒரு காலம் நிராசை அடைந்து விடக்கூடாது எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நிராசை அடைந்து விடக்கூடாது அல்லாஹுடைய ரஹமத்தை அருளை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி யாக்கு சலாத் அவர்கள் சந்தர்ப்பத்தில் இதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் கவலையான சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிற இன்னொரு வார்த்தையை பாருங்கள் அதையும் யூசுஃபுல் சூரத்தில் யூசுஃபுல் அல்லா சொல்லுகிறான் கால பல் சவ்வல திலக்கும் இன்ன ஹூவல் அலிமுல் ஹகீம் உங்களுடைய நஃ்சில் ஆத்மாவில் தவறான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தூண்டி அப்படிப்பட்ட வேலையை செய்திருக்கிறீர்கள் நீங்க ஒரு தவறான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க இப்பொழுது கவலையில் இருக்கிற என்னுடைய பிள்ளையை மகனை இழந்திருக்கிற யாகூபாகிய நான் அதிலிருந்து விரக்தி அடைந்து விடுவதா ஜமீல் அழகான பொறுமையே எனக்கு தேவை உள்ளதாக இருக்கிறது அந்த அழகான பொறுமையோடு நான் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு இங்க பொறுமையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் அடுத்து அல்லாங்க மீது ஆதரவு வைக்கிறார்கள் அசல்லா விஹிம் ஜெமி அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் என்னிடத்தில் கொண்டு வந்து என்னுடைய பிள்ளைகளை என்னிடத்தில் சேர்ப்பான் என்கிற அந்த ஆதரவு அவர்கள்ட்ட இருந்துச்சு ஒரு சோகமான ஒரு கவலையான ஒரு துக்கமான ஒரு விரக்தியான ஒரு சந்தர்ப்பத்தில் யாக்கு சலாத் அவர்கள் கடைபிடித்த அந்த பொறுமை சபரும் ஜமீல் அடுத்து அல்லாஹ் மீது தவுக்கள் நம்பிக்கை ஆதரவு வைத்தல் அசல்வாகும் தொலைந்து போய்விட்ட என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் கண்டிப்பாக வருவார் என்கிற ஆதரவு அல்லாஹமல நம்பிக்கை இதுதான் இன்றைய சந்தர்ப்பத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு கட்டத்தில் யாக்கூப் அலைஹு சலாத்து வலாம் சோகத்தினுடைய உச்சத்துக்கே சென்று விட்டார்கள் நம்முடைய பிள்ளைகளை இழந்துவிட்டோம் எனவே நெருக்கடி கவலை பாசத்துக்குரிய பிள்ளை நேசம் வைத்த பிள்ளை இழந்து விட்டோமே என்கிற நெருக்கடியில் இருக்கிற பொழுது நெருக்கடியினுடைய உச்சம் அவர்கள் அடைந்த நேரத்தில் அவர்கள் ஈமான இழந்து விடவில்லை நிராசை அடைந்து விடவில்லை அல்லா முறையிடுறாங்க இது இன்றைய காலத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக இருக்கிறது அதையும் அல்ல குரானிலே சொல்கிறான் கால இன்ன்கு சொல்கிறார்கள் அல்லாகவே இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹி எனது கவலையும் சஞ்சலத்தையும் அவனிடத்திலேயே முறையிடுகிறேன் அவன் அளவிலே முறையிடுகிறேன் அல்லாகவே நீந்தான் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் விரக்தியையும் நீக்க வேண்டும் வளமு மினல்வாகி மாலா தாளமு நீங்க அறியாததை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று யாகூப் அலைஹு சலத் அந்த கவலையான நேரத்தில் இப்படி அவர்கள் உறுதியோடு இறைவனுடைய அருளை ரகமத்தை நிராசையடையாமல் அதை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் இதுதான் நமக்கு இன்றைய காலத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக இருக்கிறது யாரு நிராசை அடைவார்கள் அல்லாகவே தனது திருமறையில் சொல்கிறான் அவனுடைய நிரா அவனுடைய ரஹமத்திலிருந்து நிராசை கூடியவர்கள் யார் முடிந்தது அவ்வளவுதான் நம்முடைய பொருளாதாரமே கீழே சரிந்து விட்டட நம்முடைய வாழ்வு அவ்வளவுதான் நமக்கு இந்த நோய் ஏற்பட்டு விட்டால் நாம் நம்முடைய குடும்பம் அனாதியாகிவிடும் என்கிற இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு அச்சம் அல்லாஹுடைய அருளை நினைத்து பார்க்காத ஒரு நிலை அல்லாஹுடைய அருள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத நிலை இப்படியான நிலை யாரிடத்தில் இருக்கும் என்றால் அல்லாஹு சொல்கிறான் யாருடைய பண்பு என்றால் கால ான் அல்லாஹுடைய ரஹமத்தை யார் ரஹமத்தில் நிராசை அடைந்தவராக இருப்பார்கள் என்றால் வழிகேடர்கள் தான் அப்படி இருப்பார்கள் எனவே நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய விரக்தியை அனைத்தையும் போக்கிவிட்டு அல்லாஹுபுரத்திலேயே அவனுடைய அருளையை அவர்கள் ஆசித்தவர்களாக இருப்பார்கள் அவனுடைய சன்னிதானத்தில் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பார்கள் எங்களுடைய கவலை எங்களுடைய சஞ்சலங்கள் அனைத்தையும் அல்லகவே ஒன்னிடத்தில் முறையிடுகிறோம் என்று முஸ்லிம்கள் இப்படித்தான் சொல்வார்கள் யார் நிராசை நிராசையடைவார்கள் இல்லல்லூன் யார் வழிகேடர்களோ அவர்கள் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லல் கௌமுல் காஃபிரூன் யார் நிராசை அடைவார்கள் என்றால் காஃபிர்கள் நிராசை அடைவார்கள் அவ்வளவுதான் நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை நாம் ஒழிந்தோம் நம்ம நாம் அதோடு அழிந்து விட்டோம் எல்லாம் நமக்கு ஒரு பாதகமாகவே அமைகிறது நாம் இதோடு மாட்டிக்கொள்வோம் என்கிற மாதிரியான நிலை காஃபிரிடத்தில் மட்டும்தான் இருக்கும் அல்லாஹுடைய அருளை ரஹ்மத்தை அதிலிருந்து யாரும் நிராசை அடைய மாட்டார்கள் மோமின்களை பொறுத்தவரையில் அதே மாதிரி ரசூல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பெரும் பாவங்கள் என்கிற அந்த விஷயத்தை சொல்கிற பொழுது அல் கபாயுரு அர்பா நான்கு பெரும்பாவங்கள் என்று ஒரு செய்தியில் சொல்கிற பொழுது அதில் சொன்னாங்க ஒல் கனூத்துமிர் ரஹமத் இல்ல அல்லாஹுடைய அருளிலிருந்து நிராசை இருக்கிறது அது பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விரக்தியான நிலையில் நாம் அல்லாஹுடைய ரஹமத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அந்த உதவி அது மட்டும்தான் நமக்கு இன்று நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக ஆகிவிடும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே அருமையானவர்களே அல்லாஹு மீது நாம் அவனுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவு வைத்தவர்களாக அவனுடைய ரஹமத்தை விட்டு நிராசை அடையாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நெருக்கடி வரட்டும் அரசாங்கத்தின் மூலமாக வரட்டும் அல்லது சமூகத்தின் மூலமாக வரட்டும் அல்லது இயற்கை சீற்றத்தின் மூலமாக வரட்டும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனாலும் ஒரு மூமினை பொறுத்த அல்லாவுடைய அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நிராசை அடையாமல் இருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒரு தருணம் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இது ஒன்று அடுத்தது அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பது முதல்ல அல்லாஹுடைய ரகமத்தை ஆதரவைத்தல் இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு அல்லாஹ் மீது தவுக்கள் வைத்தல் பொறுமை காத்து அவன் மீது நம்பிக்கை வைத்தல் இப்படியான ஒரு பண்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அழல்லா அல்லாஹுவை வணங்குங்கள் அவன் மீது தவுக்குள் வையுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய வணக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது தவக்குள் என்பது எனவே அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுதல் அல்லாஹ் வச்சது தான் நடக்கும் அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என்னை அணுகாது எந்த தீங்கும் என்னை தொடாது என்கிற தவக்குள் இப்பொழுது நமக்கு அவசியப்படுகிறது நமக்கு ஒரு வகையான அச்சம் விடிந்தால் காலை அடுத்த நாள் காலையில் என்ன சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை உலகத்தில் அவ்வளவு பெரிய அபாயம் இருக்கிறது உலகம் முழுக்க இன்னைக்கு தொற்றி இருக்கிற இந்த அபாயகரமான நோய் எப்படியெல்லாம் நம்மை சித்திரவதைப்படுத்த போகிறது என்கிற இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பீதியில் இந்த அச்சத்தில் தவக்குள் அலல்லா அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுதல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் இது ஒரு மூமெண்ட்டை இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது அது விவாதத்தை போன்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஒரு பண்பாக கருதப்படுகிறது ஒரு தவக்கல் அலை அபுஹர அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் சஹீஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ருசுல்லா சொல்லதுதான் அனேஹ் வசல்லம் அவர்கள் சொல்றாங்க என்று சொன்னார்கள் சுருக்கத்தின் நுழையக்கூடிய கூட்டங்கள் யார் நுழைவார்கள் என்றால் யாருடைய இதயம் பறவையின் இதயம் போன்று இருக்கிறதோ அவர்களெல்லாம் சொருக்கத்திற்குள் நுழைவார்கள் ரசூல்லா சல்லாஹூ செல்லம் நம்முடைய இதயத்தை பறவையினுடைய இதயத்தோடு ஒப்பிடுறாங்க பறவையை நாம் பார்க்கிறோம் ஒரு பலகீனமான ஒன்று மனிதனுக்கு பயப்படக்கூடிய அதிகமான பறவைகள் மனிதனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது எனவே பலகீனமான ஒரு பறவை அதனுடைய உருவமே பலகீனமாக இருக்கிறது அது அவ்வளவு ஒரு சிறியதாக இருக்கிறது மனிதன் அந்த பறவைகளை அடக்கி விடுகிறான் ஆனால் ருசுலுல்லா சல்லல்லோகோ அழிகுவ செல்லம் அவர்கள் ஒப்பிடுகிற பொழுது சொன்னாங்க எந்த கூட்டம் சொருக்கம் செல்கும் என்றால் மிஸ்லு அஃபிதத் தாயிர் என்று சொன்னார்கள் பறவையினுடைய அந்த இதயத்தை பெற்றவர்கள் தான் சொருக்கம் செல்வார்கள் என்று பறவையோடு ஒப்பிட்டாங்க சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிற செய்தி ஏன் அப்படி ஒப்பிடி ஒப்பிட்டார்கள் ருசுலுல்லா சொல்லல்லோஹோ அழிவ செல்லம் என்றால் தவக்குள் பறவைகள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பொறுப்பு சாற்றுதல் இருக்கிறதே அந்த தவக்குள் பறவைகள்ட்ட அதிகமாகவே இருக்கிறது ஹக்க தவக்குள் அல்லாஹு மீது நீங்கள் தவக்குள் வையுங்க அது எப்படியான தவக்குள்ளாக இருக்க வேண்டும் மெய்யான தவக்குளாக இருக்க வேண்டும் நம்மளும் எல்லாரும் வாயில் சொல்லிக்கிறோம் அல்லாஹு மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு மீது பொறுப்பு சாட்டுகிறோம் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் ஹக்க தவக்குளாக இருக்கிறதா மெய்யான உண்மையான தவுக்குள்ளாக இருக்கிறதா என்றால் பறவைகள்கிட்ட இருக்கிற தவுக்குள் மாதிரி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தவுக்குள் என்ன லவ் ஆளல்லாகி ஹக்க தவக்குழிஹி ரசூல்லா சல்லு அலை வசல் சொன்னாங்க யார் இடத்துல தவக்குள் மெய்யான தவக்குள் இருக்க வேண்டும் என்றால் இருக்கிறதென்றால் நீங்கள் பறவையை பாருங்கள் அந்த பறவை கிட்ட இருக்கிற தவுக்குள் அது அபாரமான தவக்கள் அது தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியில் புறப்படுகிற பொழுது வயிறு காலியாக புறப்படுகிறது காலை நேரத்தில் எப்படியான நம்பிக்கை பாருங்கள் நான் காலியாக உணவில்லாமல் பட்டினியோடு பசியோடு பறந்து வெளியில் செல்கிறேன் எனக்கு கண்டிப்பாக உணவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அந்த பறவை பறந்து செல்கிறது அதற்கு பிறகு மாலை ஒ தருவுகள் அது மாலை தன்னுடைய கூட்டிற்கு வருகிற பொழுது வயிறு நிரம்பியதாக வருகிறது அதனுடைய தவுக்கொலை பாருங்கள் அது உணவை தன்னுடைய இறக்கையில் கட்டி செல்வதல்ல நம்ம ஒரு ஊருக்கு இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது உணவை எடுத்து செல்கிறோம் உண்டான தவுக்கொலை பாருங்கள் காலியாக செல்கிறது வயிறு காலியாக செலுகிறது நம்பிக்கை இருக்கிறது அல்ல எனக்கு ரிசுக்கு தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது அதைத்தான் தான் ரசுலா சல்லு அலை பறவையோடு சுட்டி காமித்தார் அதுக்கு இருக்கிற நம்பிக்கை அந்த தவுக்குள் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படிப்பட்ட இதயமுடையவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று ரசூல் அல்லா சல்லாஹு அலைவாசல்லம் சொன்னாங்க இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அப்படியான தவுக்கள் தேவை அல்லாஹ் மீது நம்பிக்கை அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நாடுகிறானோ அது நடக்கும் அதுக்காக வேண்டிய தவக்குள் என்கிற பெயரை வைத்து கொண்டு நான் ஒரு சில விதிமுறைகளை மீறி நடக்கக்கூடாது அந்த விதிமுறைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் ரசூல்லா அழகா சொன்னாங்க அல்லாமல் தவுக்கள் வைத்து விட்டு நீ ஒட்டகத்தை கட்டி போடு அல்லாஹ மீது தவுக்கள் வைத்து விட்டு ஒட்டகத்தை அவிழ்த்து விடாது அல்லாஹ் பார்த்துக்குருவான்னு சொல்லி ஒட்டகத்தை நீ கெட்டாமல் அவிழ்த்து விடாது அது எங்கேயோ ஓடிப்போய்விடும் அதை கட்டி போடு அதுக்கப்புறம் தவக்கள் அழகுதா அதே மாதிரி நீ பாதுகாப்பாக இரு இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கிறோ அத்துணை பாதுகாப்பையும் செய்யுங்கள் செய்துவிட்டு தவக்கள் அழதா அதுக்கு அப்புறம் அச்சம் தேவையில்லை அதுக்கு ஒரு பயம் தேவையில்லை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் பறவை எப்படி நம்பிக்கை வைக்கிறதோ அது மாதிரியான நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள் என்று ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அதற்கு ஒரு மூமிட்டை இப்படியான பண்பு இருக்க விடும் அல்ல தனது திருமறையில சொல்றான் கொள்ளை இல்லாமா கதபல்லாஹுலா ஹூமௌலானா அழல் தவக்களில் அல்லாஹு ரபுல்லாலே சொல்கிறான் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது இது முதல்ல நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் ஒரு மூமின்ட்ட இந்த நம்பிக்கை இருக்க விடும் பாதுகாப்பு எல்லாம் போட்ட பிறகு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது ஹூ மௌலானா அவன் தான் எங்களுக்கு பாதுகாவலன் வளல்லாகி வெளியே தவக்கள் அவன் மூமின்கள் அவன் மீதே தவக்கள் வைப்பார்கள் அவனை சார்ந்த இருப்பார்கள் அவன் மேல தவக்கல் வை முதல்ல நாம் அல்லாஹுடைய கதிரை நம்ப வேண்டும் அல்லாஹுடைய விதியை நம்ப வேண்டும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது அணுகாது என்கிற நம்பிக்கை என்னதான் பயம் காட்டட்டுமே உலகத்தில் என்னதான் அச்சத்தை கொடுக்கட்டுவே என்னதான் நமக்கு கவலை வரட்டுவே அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் ஏன்னா அவன் தான் ஹுவ மௌலானா அவன் தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அவன் தீர்மானித்து விட்டான் எனவே அழல் ஆகி பழிய தவக்களில் மினூன் நபி நீங்கள் சொல்லுங்க மோமின்கள் அல்லாஹுவை சார்ந்து இருப்பாங்க அல்லாஹ் மேலே தவக்கல் வைப்பாங்க அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைப்பாங்க இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் மீது நாம் தவக்கல் வைத்தால் என்னெல்லாம் கிடைக்கிறது என்று பார்த்தால் குரான் சுன்னாவின் மூலமாக நாம் பார்க்கிற பொழுது முதல்ல இசாலத்தில் ஹவுஃப் என்று சொல்வார் அச்சம் நீங்குகிறது தவுக்கள் அல்லாஹ் மேலே வச்சிருங்க என்னதான் பயம் காட்டினாலும் கூட அச்சம் நீங்கிவிடும் இந்த அச்சம் இருப்பதாலும் கவலை இருப்பதாலும் தான் மன அழுத்தம் ஏற்படுகிறது அச்சத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடைய ரஹமத்தை நம்புறது தவக்குள் வைத்தல் அப்போ அச்சம் நீங்கி விடுகிறது அடுத்தது உள்ளம் அமைதி பெறுகிறது இது இரண்டாவது விஷயம் சோதனைகள் பிரச்சனைகள் இவைகளை சிந்தித்து சிந்தித்து மனக்குழப்பம் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் அப்ப அல்லாமல நம்பிக்கை வைத்தல் அவனுடைய அருளை நம்பி இருந்தால் இந்த பயன் கிடைக்கிறது அடுத்ததாக சிபாத்துத்தீன் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கிற ஒரு நிலை மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு நிலை நமக்கு இந்த உலகத்தை பற்றியான அச்சம் இந்த நோயை பற்றியான அச்சம் கூடுதலாக இருக்கிற பொழுது மார்க்கத்தில் உறுதி இல்லாத அல்லாஹுவை பற்றியான நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எனவே சிபாத்துத்தீன் இந்த மார்க்கத்தில் உறுதியோடு இருக்கிற ஒரு நிலை செய்யக்கூடிய நிலை கூள் நம்பிக்கை எப்படியான நம்பிக்கை உறுதிமிக்க நம்பிக்கை அப்படியான உறுதிமிக்க நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிறது அது சிக்கத்துள் ஈமான் ஈமான்ல ஆரோக்கியம் ஏற்படுகிறது ஈமான் நோயுள்ள ஈமானாக இல்லாமல் ஆரோக்கியம் உள்ள ஈமானாக மாறிவிடுகிறது எப்போ அல்லாஹு மீது நாம் தவுக்குள் வைக்கிற பொழுது அல்லாஹு மீது பொறுப்பு சாட்டுகிற பொழுது அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிற பொழுது அச்சம் நீங்கி விடுகிறது உள்ளம் அமைதி பெறுகிறது பிரச்சனைகள் இல்லாம ஒரு மன சோர்வு இல்லாமல் இருக்க முடிகிறது மார்க்கத்தில் உறுதியோடு இருக்க முடிகிறது ஈமான் ஆரோக்கியத்தோடு இருக்க முடிகிறது நம்பிக்கையில் உறுதியோடு இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எப்பொழுது என்றால் அல்லாஹு மீது தவுக்கள் வைக்கிற பொழுதுதான் இப்படிப்பட்ட நிலை நாம் பார்க்குறோம் வரலாற்றில் தாத்துர் ரிஹா என்கிற ஒரு போர் ஹிஜிரி நாலாம் ஆண்டு அல்லது ஹிஜிரி ஏழாம் ஆண்டு வரலாற்று ஆசிரியர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது ஹிஜிரி நாலில் நடந்ததா ஏழில் நடந்ததா இமாம் முகாரி அஹமத்துல்லா அலை ஹிஜிரி ஏழு தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய அந்த வரலாற்று செய்தியில் குறிப்பிடுறாங்க சரி அப்படிப்பட்ட தாத்துர் ரிகா இந்த தாத்துர் ரிஹா என்கிற அந்த போருக்கு காரணம் அப்படி ஒரு பேர் வர காரணம் ஏன்னா எல்லா போரை பொறுத்த வரையில எந்த இடத்தில் போர் நடந்ததோ அந்த ஊரை சார்ந்தே அதற்கு பெயர் இருக்கும் பதிரு பதிரு போர் பதிரு என்கிற இடத்தில் நடந்ததால் பதிரு போர் அதே மாதிரி ஹுனைன் போர் ஹுனைன் என்கிற இடத்தில் நடந்தது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹுனைன் என்கிற இடத்தில் நடந்ததால் ஹுனைன் போர் உஷது போர் உஷது என்கிற பகுதியில் நடந்ததால் என்று இப்படித்தான் இருக்கும் ஆனா இது வித்தியாசமாக இருக்கிறது ரிஹா என்று சொன்னால் கிழிந்து போன துணி அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த போருக்கு அப்படி ஒரு பெயர் வந்தது நீண்ட தூரம் மிகப்பெரிய பெரிய ஒரு விரோதியை அது படை திரண்டு நம்மை அழிக்கப் போகவதாக ஒரு செய்தியை பரவவிட்டு முஸ்லிம்களை நிலை வைத்திருக்கிற இப்படிப்பட்ட விரோதியை அவர்கள் ஒழிப்பதற்காக வேண்டி போர் தொடுக்க ஒரு நீண்ட தூரம் நட நடக்க வேண்டிய ஒரு சூழல் மலைகளை கடந்து நடந்தார்கள் பள்ளத்தாக்குகளை கடந்து நடந்தார்கள் கரடுமுடனான பகுதிகளை கடந்தார்கள் பாலைவனத்தை கடக்கிற நிலை கடுமையான வெப்பநிலை அவர்களுடைய காடுகள் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்து விட்டது அந்த காலு வெடித்து அவர்களுடைய காளுகளில் இருந்து சளம் வருவது காரணத்தால் அதை தடுப்பதற்கு பழைய துணிகளை கொண்டு கால்களை கட்டி இருந்தார் அதனால தான் அதுக்கு ரிகா என்கிற பெயர் அந்த போருக்கு அப்படி ஒரு பெயர் வந்தது கிழிந்த துணிகளை காலில் கட்டி காயங்களை மறைத்து கொண்டு நடைபெற்ற போர் என்று அந்த போருக்கு அப்படியே பெயர் வந்துவிட்டது நானூறு பேர் இன்னொரு ரிவாயத்தில் எழுநூறு பேர் சஹாபாக்கள் நகல் என்கிற பகுதியில் அந்த போர் நடைபெற்றது இந்த போரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் இங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரசூல்ல்லா சல்லு செல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கையை தவக்குள் வைத்தவர்களாக இருந்தார் அந்த போர் முடித்துட்டு வரும்போது ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் இலைப்பாறுவதற்கான இருக்கிறாங்க சாஹாபாக்கெல்லாம் அங்கங்கே பல இடங்களில் போய் மாலை அதாவது மதிய நேரம் அப்படியே போய் ஓய்வு எடுக்கிறாங்க அந்த மதிய நேரம் ஓய்வு என்பது ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த பழக்கத்தை சில வரலாற்று ஆசிரியர்கள் மதிய ஓய்வு என்பது ஒரு நல்ல பழக்கம் ஒரு சுண்ணத்தான ஒரு வழிமுறை என்று கூட குறிப்பிட்றாங்க ரசூல்லா சொல்லலாகோ அலைவ செல்லம் மதிய நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறாங்க அப்படி ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்களுடைய வாழை அந்த மரத்தில் தொங்க விட்டுருந்தான் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தியாக இருக்கலாம் அப்படி தொங்க இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு ஒரு விரோதி வருகிறான் அந்த வாழை எடுத்து நபிகள்நாயகம் செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களை அவன் வெட்டுவதற்கு தயாராகி விட்டான் இதை தங்களுடைய தோழர்கள் அழைத்து ரசூல்ல்லா சொல்லல்லாக செல்லம் சொல்கிறாங்க ஆனால் நான் இருந்தேன் என்னை அவன் வாழ் கொண்டு என்னை எழுப்பினான் அவன் என் மேல் அமர்ந்து கொண்டு யார் உன்னை காப்பாற்ற போகிறாய் என்று கேட்டான் இதை தவக்குள் இந்த சந்தர்ப்பத்தில் வைத்தது தான் ஹக்

அல்லாஹு மீது தவுக்கள் வைத்தால் மட்டும்தான் முடியும் அதனால தான் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹுடைய அல்லாஹு ரப்பல் ஆலமின் தௌராத்தில் சொன்னதாக சஹிஹூல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தௌராத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அந்த அபிதி ரசூலி சம்மை தூக்க அல்முத்த வக்கீல அப்படின்னு அல்லாஹ் பெயர் வைக்கிறான் நீங்கள் மஹம்மது அந்த அபிதி என்னுடைய அடியாறு நீங்கள் தான் என்னுடைய தூதர் நீங்க தான் சம்மை தூக்க உங்களுக்கு நான் பெயர் அல் அல்முத்தவக்கில் அனைத்து காரியங்களும் அல்லாகுபுறத்திலே சார்ந்திருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையுடையவர் நீங்க அதனால முத்தவக்கில் என்கிற பெயர் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுக்க கொடுத்ததாக தௌராத்தில் அப்படி ஒரு பெயரை அல்லாஹ் சூட்டியதாக சகிள் புகாரிகள் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அருமையானவர்களே அந்த தவக்குள் ரசூல் இருந்துச்சு அப்போ நம்முடைய இந்த மாதிரியான காலகட்டத்தில் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்க வேண்டும் என்பது நபிமார்களுடைய பண்பு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரசூலுல்லா சொல்லு அழகம் அவருடைய சிஃபத்து அவருடைய பண்பாக இருக்கிறது அவர்களுக்கு அல்லாகவே சூட்டியிருக்கிற ஒரு பெயர் அல்லாகவே சொல்லுகிற ஒரு பெயர் பெயரளவில் மட்டுமல்ல ரா என்கிற போர்க்களத்தில் அந்த போர் முடித்துவிட்டு வருகிற பொழுது நடைபெற்ற அந்த சம்பவம் வாளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களை இப்பொழுது காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற நெருக்கடியை கொடுக்கிற பொழுது ரிசூலுல்லா சொல்லு அலை அல்லாஹ் என்று அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் சொன்னார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை அதன் மூலமாக அந்த அராபி அந்த கிராமப்புற அரபி இமாம் இபுல் ஹஜர் ரஹிமகுல்லா இந்த சகை உள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்திக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிற பொழுது சொல்றாங்க அந்த ஆராபி இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து திகைத்து போய்விட்டான் என் கையில் வாழ் இருக்கிற பொழுது நான் அவர் என்னிடத்தில் மண்டாடாமல் என்னை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த ஒரு தைரியம் இந்த முகம்மது இடத்துல இருக்கிறது என்றால் உண்மையிலேயே இவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி அந்த கிராமப்புற அரபி அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்தியை இமாம் அஸ்கலானி ரஹ்மகுல்லா அவர்கள் ஃபத்துஹல் பாரியில் அந்த ஹஜீஸ் கீழ் அவர்கள் விரிவுரையாக விளக்கமாக எழுதியிருக்கிறார் அருமையானவர்களே அப்போ தவக்குள் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நிலை கையும் ரஹ்மகுல்லா அழகாக சொல்லுவாங்க லா தகீமு தவக்கு ஆப்து ஒரு அடியானுடைய அல்லாஹு மீது வைக்கக்கூடிய தவுக்குள் அது சீறு பெறாத வரைக்கும் அவனுடைய இருக்கிற தவஹீத் ஏகத்துவம் என்பது அது சீர் பெறவே பெறாது அப்போ ஒரு ஏகத்துவவாதியை பொறுத்த வரையில் அவர் அல்லாகு அல்லாஹ் மீது தவுக்கள் வைக்கக்கூடியவராக இருப்பார் இதுதான் உண்மையான ஒரு நிலை ஆக தவுக்குள் என்பது நிஸ்ஃபுத்தீன் அறிஞர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக இபுல் கையும் ரஹ்மகுல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாகவை சார்ந்து அல்லாக மீது பொறுப்பு சாட்டுது அல்லது இந்த மாதிரியான விரக்தியான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் கவலையான நேரத்தில் அல்லாஹ் புறத்தில் தவக்குள் வைப்பது என்பது நிஸ்ஃபுத்தீன் மார்க்கத்தினுடைய பகுதி அப்படின்றாங்க இன்னொரு பகுதி இனாபத்து நிஸ்ஃபு சானி ஈயாக்கன அபுதுவ ஈயாக்கன ஸ்தீன் அல்லாகவே நாங்கள் ஒன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிற பொழுது அவர் முழுமையான தீனை பெற்றுவிட்டார் ஏனென்றால் அபுது ஈயாக்கனஸ்தீன் தவக்குழு அல்லாஹ் மேலே வைக்கிறார் நிஸ்புத்தீன் கிடைத்து விட்டது மீதி பாதி அவர் அல்லாஹ்வை வணங்குகிறார் அவனை சார்ந்திருக்கிறார் அவன் பக்கம் திரும்புகிறார் வணக்கத்தை இபாதத்தை எனவே இன்னொரு நிஸ்பும் பாதியும் அவருக்கு கிடைத்து விடுகிறார் எனவே முழு தீனுடையவனாக மாறி விடுகிறான் தவக்குளும் இபாதத்தும் இருக்கிற பொழுது எப்போ இபாதத்து வரும் ஒரு மனுஷன் அல்லாஹுடைய ரஹமத்தை ஆதரவு வைத்தவனாக இருந்தால் அடுத்து அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வைக்கக்கூடியவனாக இருந்தால் இந்த இரண்டும் இருந்து விட்டால் அவன் இருக்கும் இப்படி இருக்கிற பொழுது அவன் முழு தீனுடையவனாக ஒரு முழு அல்லாஹு புறத்தை சார்ந்தவனாக அந்த ஈமான் இஸ்லாத்தோடு அவன் இருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஜிமா மொத்த தீனையும் அவன் கைவசப்படுத்தி விட்டவனாக கருதப்படுகிறான் என்று இபுல் கைம் ஜவுசி ராஹிமஹுல்லா இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இப்படி குறிப்பிட்டார் எனவே அருமையானவர்களே இந்த காலகட்டத்தில் நாம் இவைகளெல்லாம் கவனத்தில் கொண்டு விரக்தி அடையவோ அல்லது நம்முடைய இந்த நிலைகளையெல்லாம் நினைத்து கவலை அடையவோ அல்லாஹ் மீது இருக்கிற அந்த தவுக்குளை குறைத்து கொள்ளவோ நிச்சயமாக கூடாது அவன் பக்கமே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதான் இந்த தவுக்குள் வைக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற இன்னொரு பயனைப்பாருக்கு ரசூல்ல்லா சல்லாஹோ அலைவசல் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியில் புறப்படுகிற பொழுது விஸ்மில்லாகி தவக்கல் தூ அளல்லா லஹவுல இல்லா இல்லாபில்லா இதை சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு புறப்பட வேண்டும் விசுமில்லா தவக்கல் தூ ஆளல்லா லஹ உல ஒலா கோவத்தை இல்லாபில்லா என்பதை அவன் சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது யுகாலுகினைதின் அந்த சந்தர்ப்பத்தில் மழக்குகள் ஒரு சப்தம் கொடுக்கிறார் ஒரு உறுதியை கொடுக்கிறார் என்ன உறுதி தெரியுமா ஹுதித்த ஓ குஃபீத்த ஓ ஊகீத்த என்கிற இந்த சத்தத்தை அவர்கள் கொடுக்கிறார் அவன் சொல்ல வேண்டியது பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாகி தவக்கழுத்து அழல் குவத்த இல்லா இல்லாபில்லா என்று சொல்லிவிட்டு புறப்படுகிற பொழுது மலக்குகள் புறத்திலிருந்து வருகிறது இந்த வார்த்தை சொல்லி முடித்த பிறகு அந்த நேரத்தில் ஷெத்தான் தூரமாகி விடுகிறான் ஏன் ஒரு தூரமாகிவிட்டு நிறைய சைத்தான்ல பல சைத்தான் இருக்கிறான் அபு ஷேத்தான் இபிலீஸ் அவனுடைய குட்டிகள் மற்ற ஷயாத்தீன்கள் இவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள் இவனை வழி இவனை ஆபத்தில் கொண்டு போய் மாட்ட வைக்கிறது நரகத்துக்கு இழுத்துச் செல்வது என்கிற இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சேத்தான்கள் இந்த சைத்தான்கள் ஒரு சைத்தான் இன்னொரு சேத்தான்கிட்ட சொல்கிறான் இவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டு வெளியில் புறப்பட்டதுனால் நான் எப்படி அவனை வழிகெடுக்கிறது அபிஷேக் தான் சொல்கிறான் இ நீ அவனை வழிகெடு அப்படின்னு சொல்லும் போது நான் எப்படி கைபலக்கோலின் ஒரு மனுஷன் அவனை எப்படி நான் வழிகெடுக்க முடியும் கது ஹூதிய ஓ கூஃபிய ஓ ஊக்கிய மூன்றுமே நடைபெற்று விட்டது அவன் ஹுதியா நேர்வழியும் அடைந்து விட்டான் கூஃபிய அவனுடைய அனைத்துக்கும் போதுமானதாகிவிட்டது அவன் பாதுகாப்பும் அடைந்து விட்டான் இந்த மூன்றும் அடைந்து விட்டான் எதனால் பிஸ்மில்லா தவக்கழுத்துவாளல்லாம் அவளவலா இல்லா பில்லா என்று சொல்வதையும் அல்லாமல பொறுப்பு சாட்டி அவனுடைய பெயர் கொண்டு ஆரம்பிக்கிறேன் நன்மையை செய்வதிலும் நன்மையில் செய்வதை விட்டு திரும்புவதிலும் அல்லாவை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையால் அவன் நேர்வழி அடைந்தவனாகிவிட்டான் அவனுக்கு போதுமானதாகிவிட்டது அவன் பாதுகாப்படைந்து விட்டான் இந்த மூன்று நிலை அவனுக்கு ஏற்பட்டு விட்டது இந்த வார்த்தையை சொன்னதனால அதனால இவனை எப்படி வழிவெடுக்க முடியும் என்று அந்த ஷேத்தான் ஷேத்தான்கள் அவனுடைய மூத்த ஷேத்தானிடத்தில் அந்த அபு ஷைத்தான் இடத்துல அவர்கள் சரணடைந்து விடுகிறார் முடியாது இவனை வழிகெடுக்கவே முடியாது ஏன் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி விட்டால் அப்ப தவக்குள் அழல்லாம் என்பதற்கு அவ்வளவு பெரிய ஒரு பவர் இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு உயிரோட்டம் இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே அருமையானவர்களே இதை கவனத்தில் வைத்து இந்த நிலையில் நாம் அச்சப்படுவதற்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாஹு அல்லாஹுவை சார்ந்து இருக்க வேண்டும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுதல் சரியாக செய்து கொள்ள வேண்டும் அவனுடைய ரகமத்தில் இருந்து நிராசை அடையாமல் இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை விதித்தானோ அது மட்டும்தான் நடைபெறும் என்கிற தவுக்குலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு அனைத்து காரியங்களிலிருந்தும் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் ஆலமீன் இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து ஆபத்திலிருந்து இந்த மோசமான நோயிலிருந்து உலக மக்கள் அத்துணை பேர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக இங்கையெல்லாம் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக இந்த நோய் பீடித்தவர்களுக்கு அல்லாஹ் நீ ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லா நாம் துவா செய்து கொள்வோம் சங்கை பொருந்திய ரமதான் மிக விரைவில் வர இருக்கிறது அந்த நேரத்தை எங்களுடைய பள்ளிகளை நாங்கள் விவாதத்தின் மூலமாக அலங்கரிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வாயாக ஹரம் ஷரீஃபைன் என்று சொல்லுகிற ஹரமைனி ஷரீஃபைன் என்கிற புனிதமிக்க இரண்டு பள்ளி வாயில்களும் சிறப்பான முறையில் விவாதத்துகள் செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நீ ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மனம் மனமுருகி நாம் அனைவர்களும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹள தவக்குள் வைப்போம் அவனுடைய ரகமத்தை எதிர்பார்த்திருப்போம் நிச்சயமாக நமக்கு அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இஸ்லாமியர்கள் மீது போடப்படுகிற அந்த பழியை அல்லாகவே நீ விரைவாக இஸ்லாமியர்கள் அவர்கள் புனித மிக்கவர்கள் அல்லாஹுடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து நடக்கக்கூடியவர்கள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லா மக்களுக்கும் இறைவாணி வெளிச்சமாக்கி காட்டிவிடு இஸ்லாமியர்களுடைய அந்த நல்ல பண்புகளை இறைவாணி வெளிப்படுத்தி காட்டுவாயாக என்று அல்லாஹ் நாம் அனைவரும் துவா செய்து கொள்வோம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வாக்ரு அவான